ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வெப்சீரிஸை தாங்க பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸோட பேரு கவுல். இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ விசாரணையை பார்த்துருப்போம், ஆனா ஏண்டா இப்படி பண்ணனு சொல்லி எவனா பேய கூப்பிட்டு விசாரிச்சிருக்கானா? இங்க ஒரு பயங்கரமான சிறைச்சாலை இருக்குங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தா இரவா பகலான்னு எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன லைட் மட்டும் தான் இருக்கும். உலகத்திலேயே ரொம்ப மோசமான குற்றவாளிகள் எல்லாம் அந்த சிறைச்சாலையில தான் போட்டு அடைப்பாங்க. அப்படிப்பட்ட சிறைச்சாலையில தான் ஒரு பேய கூப்பிட்டு இவங்க விசாரணை பண்றாங்க. அது எப்படி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் லிம்பை. படத்துடைய ஓபனிங் சீன்லயே சிறைச்சாலைக்குள்ள ஒரு மோசமான கைதியை காமிக்கிறாங்க. அந்த கைதி பிளேட் எல்லாம் வாயில இருந்து துப்பி தன்னோட கையெல்லாம் அறுத்துக்கிட்டு ஃபுல்லா ரத்தமயமாகிட்டு ஏதோ ஒரு மர்மமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உலக அளவுல தேடப்படுற அலி அகமத் அப்படின்னு சொல்ற ஒரு தீவிரவாதிய அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த நாட்டு மிலிட்டரிக்காரங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. அவரை எப்படின்னா கைது பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவர் பதுங்கி இருக்கிற ஒரு பில்டிங் குள்ளயும் போறாங்க. ஆனா அந்த பில்டிங்கே பாக்கிறதுக்கு ரொம்ப மர்மமா இருக்குங்க. சில மோசமான சத்தங்கள் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கும் ஒருத்தர் ஒரு போர்வையை போத்திட்டு வந்து முன்னாடி நிக்கிறாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் பயந்து போறாங்க. யாரும் என்ன பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா என்னோட ரொம்ப கெட்டவன் உள்ள ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிச்சிருங்க, போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லி இந்த போலீஸ்காரங்களையும் வார்ன் பண்ணிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து ஓட அதையெல்லாம் மீறி அவங்க அந்த இடத்துக்கும் போறாங்க. அங்க அந்த அலி அகமத் உட்கார்ந்து இருக்காருங்க. அவரை சுத்தி இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இவங்களுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியலைங்க. அப்ப அந்த அலி அகமத் அங்க வந்த ஒரு ஆர்மிக்காரரை கூப்பிட்டு அவருடைய காதுல ஏதோ ஒரு மந்திர மாதிரி சொல்றாருங்க. அதை கேட்டு அவரும் அந்த இடத்துல திகச்சு போய் நிக்கிறாரு. அப்படி அவர் என்ன சொன்னாரு, அங்க என்னதான் நடந்தது அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கதையை காமிக்கிறாங்க. இது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடக்கிற கதை. நாட்டுல ராணுவ ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ராணுவத்துல இருக்கிறவங்களும் தீவிரவாதிகளை எப்படின்னா முடக்கியே ஆகணும்னு சொல்லி மக்கள் மத்தியில பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு வராங்க. முக்கியமா மக்கள் எல்லாம் சில தவறான புக்ஸ் தான் படிச்சு அரசாங்கத்துக்கு எதிராகவே போராட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த புக்ஸ் எல்லாம் கொளுத்தணும்னு சொல்லி எல்லாத்தையும் கொளுத்துறாங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சி தாங்க அங்க நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிற அப்பாவி மக்களை நைட்டு சமயத்துல போலீஸ்காரங்க அடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து ஒரு தாத்தா பொங்கி எழுறாருங்க. அந்த தாத்தாக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு இதை பத்தி எல்லாம் பெருசா ஐடியா இல்லைங்க. அவங்க இந்த கிரைம் பிரான்ச்ல இருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த தாத்தாவோட பொண்ணே கவர்மெண்டோட ஆளுதான். தன்னோட பொண்ணையே மாத்த முடியாததான் இந்த சொசைட்டியை எப்படின்னா மாத்தினுன்ற மாதிரி அங்க போராடிக்கிட்டு இருக்காரு. அப்படி அப்பாவும் பொண்ணும் ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த காரையும் அங்க இருக்க ஆர்மிக்காரங்களாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்னடா நைட்டு சமயத்துல சுத்திட்டு இருக்கீங்க, எந்த ஊருக்கு குண்டு வைக்கலாம்னு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தீவிரவாதிக்கும் என்ன தொடர்புன்ற மாதிரி இவங்க முஸ்லீம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை வச்சு இவங்களை கார்னர் பண்றாங்க. அப்பதான் அந்த தாத்தாவும் தன்னோட பொண்ணு கிட்ட என்னோட கார்ல நிறைய புக்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட எழுச்சிக்காக அந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு போறேன், மாட்டினா நம்மள கண்டம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரியும் சொல்ல இப்ப அந்த தாத்தாவையும் அங்க இருக்க ஆர்மிக்காரங்களாம் வெளியே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. காரை கூட சோதிச்சு பார்க்க மாட்டாங்க. அவர் முஸ்லீம் அப்படின்றதுனாலயே ரோட்லயே வச்சு அவரை அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துல இதையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் கொதிச்சு போய் என்னோட அப்பா மேல இருந்து கையை எடுக்கடா, நானும் ஒரு கிரைம் பேட்ச்ல சேர்ந்தவதான்னு சொல்லி அவங்களோட ஐடி கார்டு எல்லாம் கொடுக்க, ஐயோ சாரி மேடம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. பாருங்க, நைட்டு சமயத்துல பொண்ணும் அப்பாவும் ஒரு கார்ல போயிருக்காங்க. அதுக்கே அந்த ஊர் போலீஸ்காரங்க இந்த மாதிரி சம்பவத்தை பண்றாங்கன்னா அங்க எந்த அளவுக்கு மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்கோன்ட்டு. இப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய ராணுவ அதிகாரியை காமிக்கிறாங்க. எல்லாரும் இவரை செல்லமா கர்னல் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. இவரோட தலைமையில தான் அங்க இருக்கிற எல்லா ஆர்மிக்காரங்களும் ஊரையே அழிச்சு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்டயே இவர் எழுச்சியா பேசுறதுன்னு சொல்லிட்டு குற்றவாளிங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க சொந்தக்காரங்க இருந்தாலும் இந்த நாட்டுக்கு ஒண்ணுனா நீங்க அவங்களை காட்டி கொடுக்கணும், தீவிரவாதமே இல்லாத ஒரு நாடா இதை நான் மாத்தி காட்டுறேன்ற மாதிரிலாம் சொல்ல ஒரு பெரிய ஃபேனாதான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து அவங்க ஒரு பயங்கரமான விஷயத்த பண்றாங்க. அந்த தாத்தா ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டே இருக்காருங்க. அப்பா அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு அங்க ஒரு பெரிய படையே குவியுது. இப்ப அவர் கூட்டு வந்து இன்வெஸ்டிகேட்டும் பண்றாங்க. என் பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளவுதான், என் பொண்ணும் கிரைம் பேட்ச சேர்ந்தவதான், என்ன வெளியே விடுங்கன்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அப்பாவை காட்டி கொடுத்ததே நம்ம ஹீரோயின் தாங்க. எல்லாமே அந்த கர்னலோட பேச்சை கேட்டுதான். ஒரு கட்டத்துல அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க ரூமுக்கும் நம்ம ஹீரோயினும் வேற, வாப்பா அவங்க சொல்றது கொஞ்சம் கேட்டுக்குங்க, கவர்மெண்ட் நம்ம நல்லதுக்காக தான் யோசிக்கிறாங்க, சாரி வாப்பா நான் தான் உங்களை காட்டி கொடுத்தேன்ற மாதிரி அவங்களும் சொல்ல. அந்த தாத்தாக்கு அங்க மனசே உடஞ்சு போதுங்க. என் சொந்த பொண்ணை வச்சு என்ன அட்டாக் பண்ணிட்டீங்களே, நான் யாருன்னு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அழுதபடியே அந்த இடத்தை விட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோயினான நிதாவுடைய பேரு நாடெங்கிலும் பரவுதுங்க. முக்கியமா அந்த கர்னலும் தெரிஞ்சுக்கிறாரு தன்னோட அப்பாவையே காட்டி கொடுத்த பொண்ணா, அப்பனா அவளை இங்க கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம முன்ன சொன்னல அந்த ஊர்ல ஒரு மோசமான சிறைச்சாலை இருக்கோங்க, ரொம்ப பயங்கரமான குற்றவாளிகள் எல்லாம் அந்த இடத்துல தான் போட்டு அடைப்பாங்க. சோ அந்த செல்லுக்கு தான் இப்ப நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க, ஐ மீன் ஒரு அதிகாரியா வந்திருக்காங்க. இப்ப அந்த மோசமான சிறைச்சாலைக்கும் கொண்டு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது எல்லாமே புதுசா இருக்குங்க. அது எந்த இடத்துல இருக்குன்னு கூட அவங்க கிட்ட காட்ட மாட்டாங்க, கண்ணை கட்டி தான் கூட்டு வராங்க. இப்ப அந்த இடத்துல ஷர்மிலா அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. அவங்கதான் நம்ம ஹீரோயினுக்கு
கைட் பண்றாங்க. அந்த சர்மிலாக்கு நம்ம ஹீரோயின் நிதாவை பார்த்தா சுத்தமா பிடிக்கலைங்க. என்னமா நீயும் முஸ்லீம், இங்க நிறைய பேர் தீவிரவாதின்னு பிடிச்சிட்டு வந்திருக்கோம், அவங்களும் முஸ்லீம், நீயும் அந்த கைதியை கூட ஒன்னாயிடுவியான்ற மாதிரி கேட்க. இல்ல மேம், அவங்க உண்மையான முஸ்லீம் இல்ல, உண்மையான முஸ்லீமா இருந்தா யாரையும் கொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி அவங்களும் சொல்ல. இப்ப அந்த மோசமான சிறைச்சாலையை சுத்தி காமிக்கிறாங்க. அங்க இருக்க கைதிக 3 வாரத்துக்கு மேல அங்க இருக்க மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டா ஒன்னு கொன்னுடுவோம் இல்லனா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் கேட்டு இவங்க நடுங்கி போறாங்க. அப்பதான் அந்த இடத்துல ரஹீம் அப்படின்ற மாதிரி ஒரு கைதியை ரத்தம் ஒழுக ஒழுக ரெண்டு பேர் கூட்டு போயிட்டு ஒரு மோசமான செல்லுலையும் போட்டு அடைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தா இருக்காருங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப குளிருது, அந்த கம்பளி எடுத்து கொடுன்ற மாதிரி கேட்க இவங்களும் எடுத்து கொடுக்க. அது அந்த அதிகாரிகள்லாம் முறைச்சபடி பாக்குறாங்க. நீ ஹெல்ப் எல்லாம் பண்ணுவியன்ற மாதிரியே நினைச்சுக்கிறாங்க. இப்ப அதே இடத்துல இன்னொரு கொடுமையான ரூம் இருக்குங்க, கைதிகளை விசாரிக்கிற இடம். அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் கர்னலையும் மீட் பண்றாங்க. உன்னுடைய திறமையெல்லாம் பார்த்துதான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன், முக்கியமா உங்க அப்பாவையே நீ இந்த நாட்டுக்காக பிடிச்சு கொடுத்தல, அதுதான் என்ன ரொம்ப கவர்ந்துச்சுன்ற மாதிரி ரொம்ப பாராட்டுறாரு. இந்த சிறைக்கு ஒரு மோசமான தீவிரவாதி வரப்போறான். அவன் பேரு அலி அகமது. நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல. அவன்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் நீ தான் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்டயே சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறாரு. இப்ப அந்த ஷர்மிலாவும் இந்த கர்னல் கிட்ட தனியா வந்து இந்த பொண்ணை பாக்கிறதுக்கு எனக்கு சந்தேகமா இருக்கு, இவ்வளையும் மத்தவங்களை மாதிரி தீர்த்து விட்டுலாமான்ற மாதிரி கேட்க, இது என்னோட ஆர்டர், அந்த பொண்ணுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுன்ற மாதிரி கர்னலும் சொல்றாரு. இப்ப அங்க வரப்போற புது தீவிரவாதியை பத்தி நம்ம ஹீரோயினும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, அவரோட பேரு அலி அகமது, மோசமான குண்டு வெடிப்புகள் எல்லாம் அவரு சம்பந்தப்பட்டிருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் 2 அதிகாரிகள் காமிக்கிறாங்க. இந்த தீவிரவாதி வந்தாவன அடிச்சு ரத்தம் ஒழுக ஒழுக விசாரணை பண்ணல, அதுக்காக ரூமையும் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அலி அகமதும் இவங்களோட சிறைச்சாலையை நெருங்க, இந்த சிறைச்சாலையில இருக்கிற எல்லா அதிகாரிகளும் இப்ப அவரோட வருகைக்காக வெளியே வந்து நிக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா அவரை பாத்துக்கணுங்க. இப்ப அந்த சிறையில இருக்கிற கைதிகளுக்கும் ஒரு நம்பிக்கை வருது. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேன் வந்து நிக்குதுங்க, பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்னல்ல இருந்து நம்ம ஹீரோயின்ல இருந்து ஷர்மிலால இருந்து எல்லாரும் வியந்து பார்க்க அங்க அந்த அலி அகமது வெளியே வராங்க. பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கான். அப்படியே முதல் எபிசோட் ஒரு முடிவுக்கு வருது. இப்ப 2வது எபிசோடுக்குள்ளயும் போலாம். இப்ப அந்த அலி அகமதையும் உள்ள கூட்டு வந்து உன்னோட பேர் என்ன, உன்னோட வயசு என்னன்ற மாதிரி அங்க இருக்க அதிகாரிகள் எல்லாம் விசாரிக்க அவர் அமைதியா மட்டுமே இருக்காருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு லுக்கு விடுறாரு. இப்ப அந்த இடத்துல இருந்து அந்த அலி அகமத்தை அடிச்சு உள்ள கூட்டு போறாங்க. மத்த கைதிகள்லாம் பார்த்துட்டு அண்ணன் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோன்ற மாதிரியும் கத்த. இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற ரூம்லயும் போயிட்டு அவரை அடைச்சு வச்சுட்டு சங்கிலியில எல்லாம் கட்டி வைக்கிறாங்க. இப்ப அவரை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க. அப்பயும் அவரு வாயையே திறக்க மாட்டாருங்க. இதை கவனிச்ச ஷர்மிலாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு குச்சை கொடுத்துட்டு நீ போய் அடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் கொஞ்சம் தயங்கி பக்கத்துல வந்து உண்மைய சொல்லு, உன் பேர் என்னன்ற மாதிரி கேட்க. அந்த இடத்துல அவரு நிது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் அங்க உறைஞ்சு போறாங்க. நம்மளோட பேரு தான் நிது, எப்படி இவரு நம்மள கூப்பிடுறாருன்ற மாதிரி பயங்கரமா யோசிக்க, இந்த கூத்தெல்லாம் ஓரமா இருந்து பார்த்த ஷர்மிலாவும் அவ ஒண்ணு பேசல. அந்த சிக்க என் கையில கூட, நீ அடிக்க மாட்டேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், வா போலான்னு சொல்லி நம்ம நிதுவியும் அங்கிருந்து கூட்டு போறாங்க. இப்ப அந்த கர்னல் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவங்களுடைய அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு, 24 மணி நேரத்துல அவனை வாய திறக்க வைக்கணும், செய்வீர்களா என்ற மாதிரி கேட்க, சரி 4 மணி நேரம் எல்லாம் தூங்கிக்குங்க, காலையில இருந்து வேலையை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் அந்த இடத்த தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே நைட்டு கெட்ட கனவு வருதுங்க. எல்லாரும் பெட்ல இப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்க, தவிக்கவே செய்யறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு பயங்கரமான கெட்ட கனவு வருது. அவங்க அப்பாவையே சுட்டு கொல்ற மாதிரி கனவுங்க. அப்படி சுட்டு கொண்டுட்டு லெப்ட்ல திரும்பி பார்த்தா அங்க அந்த அலி அகமத் நிக்கிறாருங்க. இப்ப கனவுல இருந்து முழிச்சுக்கிறாங்க. அப்பயே அவங்க பக்கத்துல யாரும் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். திடீர்னு அந்த அலி அகமத் அங்க பேயா வராருங்க. அதை பார்த்து இவங்க உறைஞ்சு போறாங்க. ஒரு சோகத்தோடய எழுந்து உக்காந்துட்டு இருக்காங்க. ஷர்மிலாவும் அங்க வர எல்லாருக்குமே நைட்டு கெட்ட கனவு வந்திருக்குன்ற மாதிரி சொல்ல இன்னும் பதறி போறாங்க. அது இல்லாம நம்ம ஷர்மிலா கிட்ட, நான் அலி அகமத்தை விசாரிக்க போகும்போதோ என்ன பார்த்து அவன் நிதா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டான், எங்க அப்பா மட்டும் தான் என்ன நிதான்னு கூப்பிடுவாரு, அதான் ஒரே குழப்பமா இருக்குன்ற மாதிரி அவங்களும் தவிக்க, உனக்கு அந்த தீவிரவாதிக்கும் எதனா தொடர்பு இருக்கா என்னன்ற மாதிரி இவங்க கேட்க, ஐயோ மேடம் அப்படிலாம் இல்ல, அதான் எனக்கு யோசனையா இருக்குன்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் அந்த யோசனையோடய இருக்காங்க. இப்ப அந்த அலி அகமத்தை ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. முன்னாடி ரஹீம் அப்படின்ற ஒருத்தரை போட்டு 2 அதிகாரிய ரத்த ஒழுவ ஒழுவ அடிச்சு விசாரிச்சிருப்பாங்கல்ல, அப்படி அந்த தீவிரவாதி அலி அகமத்தையும் கூட்டு வராங்க. அப்படி அவங்க அவரை உட்கார வச்சு மிரட்டவும் செய்யறாங்க. இதையெல்லாம் ஒரு சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் இருக்குங்க, அந்த இடத்துல இருந்தோ சில அதிகாரிகள் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் அந்த அலி அகமத் திடீர்னு விசித்திரமா ரியாக்ட் பண்றாருங்க. அந்த இடத்துல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி சொல்றாரு. குழந்தை அழுகிற மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குதுன்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க அதிகாரிகள் எல்லாம் குழம்பி போய் எல்லாரும் அமைதியா வராங்க. அப்ப அங்க இருக்கிற 2 அதிகாரிகிட்டயே வந்து, குப்தா உங்ககிட்ட தானே அந்த ஐடியாவை கொடுத்தாங்க, எந்த ஐடியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, அதான்ப்பா அந்த ஐடியான்ற மாதிரி திரும்ப திரும்ப அவர் அதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரோட காதலையும் ஏதோ ஒரு விஷயத்தையும் ஓதிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் ஒரு ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. இப்ப திடீர்னு அந்த அலி அகமத்தோட கண்ணு கருப்பு கலர்ல மாறுதுங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து அப்பு எப்படி இருக்காருன்ற மாதிரி கேட்க, இவங்களுக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுது. அங்க திடீர்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது உடைய ஆரம்பிக்குது. இங்க அந்த 2 அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாமே இந்த அலி அகமத்
இன்னும் சூழ்ச்சி தாங்க நம்ம ஹீரோயின் அந்த ரெண்டு அதிகாரிகளையும் எப்படியோ தடுக்க பாக்குறாங்க. இப்ப அங்க இருக்கிற மத்த அதிகாரிகளையும் கத்தி கத்தி கூப்பிடுறாங்க. அந்த ரூமோட கதவு வேற மூடப்பட்டிருக்கா. இவங்க ரொம்ப பதறி போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல மத்த அதிகாரிகள் அந்த இடத்துக்கு ஓடி வரதுக்குள்ள அந்த ரெண்டு அதிகாரிகள்ல ஒருத்தர் இறந்தே போயிடுறாருங்க. கத்தியால குத்தப்படுறாரு. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி இன்னொரு அதிகாரி கத்திக்கிட்டு இருக்காரு. எப்படியோ அவரை கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல இருந்து இழுத்துக்கிட்டு போக இப்ப அந்த காலனலும் அந்த இடத்துக்கு வராரு. என்னடா இவனை விசாரிச்சதுக்கு இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி துடிச்சு போறாரு. இப்ப இறந்து போன அந்த அதிகாரியோட உடம்பையும் வெளியே கொண்டு வராங்க. இதையெல்லாம் பாக்குற அங்க இருக்க கைதிகளும் கொண்டாட செய்யறாங்க. இதுக்கு மேல யாரும் விசாரிக்க வேணாம், இவனை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த கர்னல் ஹலியா முகத்தை தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மத்தவங்க மாதிரி நான் உன்னை டார்ச்சர் எல்லாம் பண்ணி விசாரிக்க மாட்டேன், எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவேன், உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, உன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ரொம்ப கொடூரமா அவளை கொல்லுவேன், உன்னோட ஒய்ஃபும் பொண்ணும் இப்ப என் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசுறாரு. அப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த அலியா முகமத் ஏதோ முணங்க செய்யறாருங்க. என்னவா இருக்குன்னு சொல்லி ஒன்னும் புரியல. இது எல்லாமே சிசிடிவி ரூம்ல இருந்து நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பேசுறான்னு சொல்லி அவங்களுக்கும் ஒன்னும் புரியல. அப்பதான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு கைதி இருக்காருல்ல, ஒரு தாத்தா, அவர் பாக்கிறதுக்கு கொஞ்சம் பழைய ஆளு மாதிரி இருக்காரு. அவரை கூப்பிட்டு வந்து இவ என்ன லாங்குவேஜ் பேசிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்க, இது ஒரு பழமையான அரபிக் லாங்குவேஜ், எனக்கு அலியா முகமத் நல்லாவே தெரியும், அவனுக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது, இதை எப்படி அவன் பேசுறான்ற மாதிரி அந்த தாத்தாவும் குழப்பி விடுறாரு. சரி அவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அவ ஏதோ ஒரு காரியத்தை முடிக்கணுமா, குற்றத்தை உணர வைக்கணுமா, குற்றவாளிய முழுங்கணுமா, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்ற மாதிரியே சொல்ல இவங்க அந்த இடத்துல இன்னும் பதறி போறாங்க. உள்ள இருக்கிறது கர்னலுங்க. இப்ப கர்னலுக்கும் வாக்கி டாக்கில நம்ம சிங்க கூப்பிட்டுருவோமா அப்படின்ற மாதிரி கேட்க, சிங்க எல்லாம் கூப்பிட வேணாம், அவன் வந்தா இந்த இடமே கந்திர கோலத்துல மாறிடும், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஃபாத்திமாவும் ரைசாவும் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி கேட்க இந்த கர்னல் துடிச்சு போறாருங்க. அந்த ஃபாத்திமா ரைசா, ஃபாத்திமா இவரோட பொண்டாட்டி, ரைசா இவரோட பொண்ணு, உனக்கு எப்படிதா தெரியும்ன்ற மாதிரி கேட்க, அலியா முகமத்தும் அங்க சும்மா இல்லாம நேத்து இவரு தன்னோட பொண்டாட்டி கூட சண்டை போட்டிருப்பாரு, அந்த சண்டையில இவர் என்னெல்லாம் பேசினாரு, அவங்க அதுக்கு என்னெல்லாம் பதில் சொன்னாங்கன்ற மாதிரி அந்த இடத்துல பேசியே காமிக்கிறாரு. என்னடா என்னோட போன் கான்வர்சேஷன் முறக்கொண்டு எல்லாத்தையும் சொல்ற, யாரா நீன்ற மாதிரி அவருக்கு மண்டையெல்லாம் பிச்சுக்கிறாரு. என் பொண்டாட்டியவா இப்படி சொல்றேன்னு சொல்லி சமக்கவும் வருதுங்க. அங்க கரண்ட் இருக்குங்க, அந்த கரண்ட் ஒயர் எடுத்து இந்த அலியா முகமத்தோட வாயிலேயே வச்சு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கொடுத்து கூட அலியா முகமத் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்து பதறி போறாங்க. ஒரு கட்டத்துல அலியா முகமத்தோட வாயில இருந்து நுரத்தல்லவும் ஆரம்பிக்குது. இப்ப அந்த இடத்துல மொத்தமா கரண்ட் போகுதுங்க. ஹீரோயின் இன்னும் பதறி போறாங்க. இந்த கர்னலும் அலியா முகமத்தோட ஹார்ட் பீட்டை செக் பண்ண பீட்டே இல்லைங்க, அவர் செத்து போயிட்டாரு போல. அவர் அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க அந்த அலியா முகமத்தோட பணம் இருக்குங்க. என்னையும் உண்மையாலே செத்து போயிட்டா, மூச்சு கூட வரலையேன்னு சொல்லி மத்த அதிகாரியை கூப்பிடுறதுக்கு கிளம்பத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா கீழே இருந்த பணம் காணுங்க. அந்த செவரோட ஓரத்துல நின்னுகிட்டு இருக்கு. நீதா எப்படிமா இருக்கன்ற மாதிரி திரும்பி அந்த அலியா முகமத் நம்ம ஹீரோயினோட அப்பா மாதிரியே பேச, இவங்க அப்படியே லைட் அடிச்சு பக்கத்துல போயிட்டே இருக்க திடீர்னு ஒரு திரும்புறாருங்க. அது ஒரு பேயோட உருவம் மாதிரி இருக்கு. இப்ப அந்த டார்ச்சும் ஆஃப் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு ஃபயர் எடுத்து பத்த வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வெளிச்சத்துல அந்த அலியா முகமத்தோட மூஞ்ச ஃபுல்லா பாக்குறாங்க. ஒரு காட்டேரியோட மூஞ்சி மாதிரி இருக்குங்க அவரோட மூஞ்சி. எப்படிடா இங்க இருந்து தப்பிக்கிறதுன்ற மாதிரி பார்க்கும் போது தான் அப்ப அந்த ரூமை திறந்துகிட்டு மத்த அதிகாரி எல்லாம் வராங்க. இவன் மனுஷனே இல்ல, பேய், பேயதான் நீங்க விசாரிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்த்தா அங்க அந்த அலியா முகமத் படுத்துக்கிட்டு இருக்காருங்க. இவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த கர்னலும் அலியா முகமத்தோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணி பாக்குறாரு, அவருக்கு உயிர் இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தா உயிர் இல்ல, என்ன நடக்குது இங்கன்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் குழம்பி போறாரு. இப்பதான் அந்த கர்னல் ஒரு பயங்கரமான விஷயத்த முடிவு பண்றாரு. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது, சிங்க கூப்பிட வேண்டியதுன்ற மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, இப்ப அந்த இடத்துல அந்த சிங்க கூப்பிடுறாங்க. இவர் சாதாரண ஆள் இல்லைங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு ஆபீசர். இவர் வரன்னு சொன்னா அங்க இருக்க கைதிங்கெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப தனியாக இருக்கிற ஒரு சமயத்துல இந்த கர்னல் அந்த ரூமுக்கு வராரு. இந்த கர்னலும் நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க சிங்க வர விஷயத்தெல்லாம் சொல்ல, அண்ட் வேற எதுனா அந்த அலியா முகமத் உங்ககிட்ட சொன்னானான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கர்னல் கேட்க, அவ ஒன்னு சொன்னா சார், என்னோட அப்பாவை நீங்க இங்க கூட்டு வந்தீங்களா, அவரை இந்த இடத்துல வச்சு விசாரிச்சீங்களா அப்படின்னு சொன்னா சார்ன்ற மாதிரி சொல்ல, அந்த கர்னலும் உங்க அப்பா ஒரு தேச துரோகியா இருக்கிறதுனால இங்க கூட்டு வந்து நல்லபடியா தான் விசாரிச்சோன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. இப்ப இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் ரீகால் பண்ணி பார்க்கும் போது அவங்க அப்பாவை இங்க கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. இப்ப அவங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல. நல்லா போயிட்டு இருந்த லைஃப்ல திடீர்னு இந்த தீவிரவாதி உள்ள வந்தா எல்லாருக்கும் கெட்ட கனவு வந்தது. பெரிய அதிகாரியான கர்னலியா அவன் மிரட்டினான், நம்ம கண்ணுக்கு பேயா தெரிகிறான். இப்ப என்னன்னா அவனை விட ரொம்ப மோசமான ஒரு ஆளு சிங்குனு ஒருத்தன் இருக்கானா, அவன் அந்த ஜெயிலுக்கு வந்து அவனை விசாரிக்க போறானா, அப்படி அந்த சிங்கு யாரு, அவனோட விசாரணை எப்படி இருக்கும், எப்படி இந்த பேய்கிட்ட இருந்து உண்மையை வாங்க போறான், இவன் பேய்ன்னு தெரியுமா தெரியாதான்ற மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதும் அந்த இடத்துல எபிசோட் 2 முடியுதுங்க. அப்படியே கட் பண்ணா நம்மளுடைய 2 சேனலான எஃப்லிம் பை 2.0 எல்லாரும் வந்துருங்க.
அந்த இடத்துல இந்த படத்துடைய கடைசி எபிசோட போட்டுறேன். அப்படி இது என்ன இடத்துல தான் முடியுதுன்றத அங்க வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அங்க மீட் பண்ணுவோம். பை கைஸ்.